mountains and mountains and mountains. ஆனா வாழ்க்கையிலே முன்னேற முடியாமல் மலை மேல் மலை எல்லாம் வலிமரிக்கின்றனே. How long, Lord? எதுவரைக்கும் ஆண்டவரே? How long, Lord? எதுவரைக்கும் கர்த்தாவே? When will the breakthrough come? எப்பொழுது என் தடைகள் உடையும்? But Zerubbabel looked at these mountains. செருபாபேல் தன் மலைகளை பார்த்து. And he said, "You will become level ground before the Lord." பெரிய பர்வதமே நீ கர்த்தருக்கு முன்பாக சமபூமியாவாய். God is about to smooth some things in your life. உங்கள் வாழ்க்கையிலே சில விஷயங்களை தேவன் மிருதுவாக்க போகிறார். How can the mountain come down? ஒரு மலை எப்படி தரைமட்டமாகும்? Because of enabling grace. அந்த வல்லவர்களாக்கும் கிருபையினால். Enabling grace. உங்களை வல்லவர்களாக்கும் கிருபையினால். Supernatural power. இயற்கைக்கு அப்பாற்பட்ட வல்லமை. Fire anointing. அந்த அக்கினி அபிஷேகம். Zechariah 2 verse 6 the Bible says 12. சகரியா 2:12 வேதம் சொல்கிறது. I will be a wall of fire around you. நான் உங்களை சுற்றிலும் அக்கினி மதிலாய் இருந்து. And I will be the glory in your midst. உங்கள் நடுவிலே மகிமையாய் இருப்பேன். Every frustration is going to come down today. எல்லா விரக்தியும் இன்றைக்கே தரைமட்டமாகும். Habakkuk 2:3 the Bible says. ஆபகூக் 2:3 வேதம் சொல்கிறது. The vision is yet for an appointed time. தரிசனம் குறித்த காலத்துக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. But at the end it will speak. ஆகிலும் முடிவிலே அது பேசும். It will not lie. அது பொய் சொல்லாது. Wait for it. அதற்காக காத்திரு. Surely it will come to pass. அது நிச்சயமாகவே வரும். Touch your neighbor and say surely it will come to உங்க pass. உங்க பக்கத்துல இருக்கவங்கள தொட்டு சொல்லுங்க நிச்சயமாகவே அது நடக்கும்னு சொல்லுங்க. Proverbs 23:18 the Bible says. நீதிமொழிகள் 23:18 வேதம் சொல்கிறது. There is surely a hope for you. நிச்சயமாகவே உங்களுக்கு ஒரு முடிவு உண்டு. Your hope will not be cut off. உங்கள் நம்பிக்கை வீண் போவதில்லை. Enabling grace is going to come on you today. உங்களை வல்லவர்களாக்கும் தேவ கிருபை இன்றைக்கு உங்கள் மீது இறங்க போகிறது. God is going to do something supernatural in your life. உங்கள் வாழ்க்கையிலே இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு காரியத்தை இன்றைக்கு தேவன் செய்ய போகிறார். Because we are living in now season. ஏனென்றால் இப்பொழுதே இருக்கிற காலத்தில் வாழ்கிறோம். There is no more time for tomorrow. நாளை என்று சொல்வது கினி காலம் இல்லை. Only believe. நீங்கள் விசுவாசித்தால் போதும். விசுவாசியுங்கள் போதும். Speak to that mountain. அந்த மலையை பார்த்து பேசுங்க. Say, who are you to stand in the way of mountain? மலையே என்னுடைய வழியில் நிற்கிறதற்கு நீ எம்மாத்திரம்? Because Jesus says. இயேசு சொல்கிறார். Whatever you ask according to your will his will he's going to do that for you. தேவனுடைய சித்தத்தின்படி நீங்கள் எதை கேட்டாலும் அதை உங்களுக்கு அவர் செய்வாராம். God called Zerubbabel to build the temple. தேவாலயத்தை கட்ட வேண்டும் என்று செருபாபேலை தேவன் அழைத்தார். But for 10 years. 10 ஆண்டுகளுக்கு. The vision was delayed. அந்த தரிசனம் தாமதமாகிறது. People have taken over the land. மக்கள் தேசத்தை ஆக்கிரமித்து விட்டார்கள். When he started building. அவர் கட்ட ஆரம்பிக்கிறார். They hired counselors. அங்கே ஆலோசகர்கள் வந்தார்கள். They called people to fight against Zerubbabel. செருபாபேலுக்கு விரோதமாக யுத்தம் பண்ணும்படி சதி ஆலோசனை செய்தார்கள். The king who gave permission to Zerubbabel had died. தேவாலயத்தை கட்ட செருபாபேலுக்கு அனுமதி கொடுத்த ராஜா மரித்து விட்டான். He began the building project in 523 BC. அவர் கிமு 523 தேவாலய கட்டுமான பணியை தொடங்கினார். But for 10 years nothing was going on. 10 வருஷங்களுக்கு ஒண்ணுமே முன்னேறவில்லை. Every time he tried to build அவர் கட்ட முயற்சி எடுக்கும் போதெல்லாம் people came against him யாராவது ஒரு குரோதமா வந்துருவாங்க government came against him அவர் குரோதமாக மலைகள் வந்தன all the committee came against him செயற்குழுவினர் எதிர்த்து வந்தார்கள் lawyers came against him lawyers சட்ட வல்லுநர்கள் எதிர்த்தார்கள் no paperwork to finish it அதை முடிக்க முடியாதபடிக்கு தடுத்தார்கள் Zerubbabel became discouraged Zerubbabel சோர்ந்து துவண்டு விட்டார் and he said I don't think this is even going to happen இதெல்லாம் நடக்கும் என்னால நம்ப முடியலன்னு சொல்லி ஒதுங்கி விட்டார் he is discouraged சோர்ந்து விட்டார் frustrated விரக்தி அடைந்தார் don't know what to do என்ன செய்யணும் தெரியாமல் திண்டாடுகிறார் maybe you're frustrated because of the lockdown ஊரடங்கு நிமித்தம் நீங்கள் கூட விரக்தி அடைந்திருக்கலாம் maybe your business is going down ஒருவேளை உங்கள் தொழில் வியாபாரம் நசிந்து போயிருக்கலாம் maybe your church is going down ஒருவேளை உங்கள் சபையின் நிலவரம் குறைந்து அடிமட்டத்தில் சரியான நேரத்துக்கு அந்த வார்த்தை என்ன சொல்லுகிறது the prophet said அந்த தீர்க்கதரிசி சொல்லுகிறார் செருபாபேல் I have a word from the lord for you உமக்காக கர்த்தரிடமிருந்து ஒரு வார்த்தையோடு வந்திருக்கிறேன் god wants you to begin again நீ மறுபடியும் கட்ட வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார் god wants you to begin again நீ திரும்பவும் கட்ட ஆரம்பிக்க வேண்டும் என்று தேவன் சொல்லுகிறார் you are facing setbacks
cancer. You have been facing obstacles. Maybe you are going from the problems on the inside, problems on the outside. But God says to you today, begin again. When God says it, enabling grace will be released into your life. Not only God says build again, God also gives him a strategy. He says to Zerubbabel, take the cornerstone, take the capstone and put it right in the middle of the building project. Usually in Israel, when the building is going to end, during the dedication ceremony, the last stone will be laid on that building and then the building will be finished. But God says to Zerubbabel, take the last stone first and put it right in the middle of it. And how is this miracle going to happen? I want you to prophesy like it is already done. If you have a financial problem, say grace, grace. Kirubai, kirubai, you have a sickness problem, prophesy to that mountain. And the grace, grace. Kirubai, kirubai. Grace, grace. Kirubai, kirubai. Come to your purpose tonight. Unga valathil, unga nokkathin meedhu kavanam seluthungal. Are you being pushed back? Neenga thallappadugireengala? Are you being persecuted? Upathiravapaduthapadreengala? You feel like I can never do this? Ennala idhai seiyave mudiyadhu nenikireengala? God wants you to take that cornerstone. Devan andha moolaikku thalaikkalai edukka solugiraar. What is that cornerstone? It is the cornerstone of Jesus Christ. The name that is above every other name. Say hallelujah. 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 There is power in the name of Jesus. Healing in the name of Jesus. Deliverance in the name of Jesus. Favor in the name of Jesus. Whatever God calls you to do tonight, all you have to do tonight is say grace, grace, enabling power will come in that impossible situation. நடக்க முடியாத அந்த சாத்தியத்துக்குள்ளாக முடித்து கொடுக்கக்கூடிய வல்லவராக்கும் கிருபை இறங்கும். செருபாவேல் put the cornerstone. செருபாவேல் மூளைக்கு தலைக்கல்லை வைத்தபோது the Bible says God was excited. தேவன் அப்படியே குதுகலித்து விட்டாராம். The seven eyes of the Lord was excited. கர்த்தருடைய ஏழு கண்களும் அதிலே அப்படியே பூரித்து போய் விட்டன. Why? ஏன்? God's will. தேவ சித்தம். Done God's way. தேவனுடைய வழியிலே செய்யப்பட்டது. Exponential increase. அது அபாராட்டின் பெருக்கத்தை கொடுத்தது. When he began to prophesy grace, grace. கிருபை உண்டாக கடவது என்று தீர்க்கதரிசன் சொல்ல தொடங்கினது. All of a sudden. திடீரென்று. Enabling grace came on that building project. வல்லவர்களாக்கும் தேவ கிருபை அந்த கட்டுமான திட்டத்தில் இறங்கியது. People's heart began to be changed. மக்கள் இருதயங்கள் மாறத் தொடங்கின. All the obstacles began to be broken. முட்டுக்கட்டைகள் எல்லாம் தகர்க்கப்பட்டன. All the people said, "Let me come and help you." எல்லா ஜனங்களும் வந்து உதவி செய்ய என்று கை கொடுக்க வந்தார்கள். All the people against him were now for him. எதிராக இருந்த எல்லாரும் இப்பொழுது அவருக்கு சாதகமாய் வந்து விட்டார்கள். The Bible says, "When a man's way pleased the Lord." வேதம் சொல்வது ஒரு மனுஷனுடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமாய் இருந்தால், even his enemies will be at peace with him. அவருடைய சத்துருக்களும் அவருடைய சமாதானமாகும்படி செய்வார். How can this happen? இது எப்படிங்க நடக்கும்? Enabling grace. வல்லவர்களாக்கும் கிருபை. Enabling grace. சாதிக்க வைக்கும் கிருபை. Empowering grace. அதிகாரப்படுத்தும் கிருபை. Anointed grace. அபிஷேகிக்கும் கிருபை. The impossible become possible. அசாத்தியமானது சாத்தியமாகும். Tonight God is going to do some miracles in your life. இந்த இரவில் தேவன் உங்கள் வாழ்க்கையில் சில அற்புதங்களை செய்ய போகிறார். What is that cornerstone? அது அந்த மூலைக்கு தலைக்கல் எது? It is not by might. அது பலத்தினாலும் அல்ல. Not by power. பராக்கிரமத்தினாலும் அல்ல. But by my spirit. என்னாவினாலே ஆகும். Come on everybody say, not by might. எல்லாரும் சொல்லுங்க பலத்தினாலும் அல்ல. Not by power.
பராக்கிரமத்தினாலும் அல்ல but by my spirit ஆகிலும் என் ஆவியினாலே ஆகும் if you have a mountain in your life உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய மலை இருக்குமானால் tonight we are going to speak to that mountain இந்த ராத்திரி அந்த மலையோடு நீங்க பேசுங்க we are going to prophesy grace கிருபை உண்டாக கடவுள் என்று தீர்க்கதரிசனம் சொல்லுவோம் that mountain is going to be smoothed out for you tonight இந்த இரவோடு இரவாக அந்த பர்வதம் உங்களுக்கு முன்பாக சமபூமியாகும் but you must believe ஆனா நீங்க விசுவாசிக்கணும் if you don't believe நீங்க நம்பலனா nothing is going to happen in your life உங்க வாழ்க்கையில எதுவுமே நடக்காது you can listen to the word of god every sunday ஞாயிற்றுக்கிழமை தவறாமல் கர்த்தருடைய வார்த்தையை நீங்கள் கேட்கலாம் but if you don't believe ஆனாலும் நீங்க விசுவாசிக்கவில்லை என்றால் nothing is going to happen ஒண்ணுமே நடக்க போறது the only qualification for miracle அற்புதத்தை பெற்றுக்கொள்ள ஒரே தகுதி you must have expectation with god தேவனிடத்திலிருந்து நீங்கள் எதிர்பார்க்க வேண்டும் i am not going to leave you until you bless me நீர் என்னை ஆசீர்வதித்தால் உம்மை நான் விட மாட்டேன் how many of you want prayer tonight எத்தனை பேருக்கு இந்த ராத்திரி விசேஷத்தை ஜெபம் வேண்டும் i'm facing a mountain in my life என் வாழ்க்கையில ஒரு மலையை நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் i'm not able to move forward in my life என் வாழ்க்கையில என்னால முன்னுக்கு போகவே முடியல there is a vision that is stagnated தேங்கி கிடக்கிற தரிசனம் அப்படியே இருக்கு i need a miracle tonight இந்த இரவு எனக்கு ஒரு அற்புதம் நடக்க வேண்டும் you need a miracle tonight இந்த இரவு உங்களுக்கு ஒரு அற்புதம் வேணும் i want you to stand up i want to pray for you அப்படினா எழுந்திருந்து உங்களுக்காக நான் ஜெபிக்க விரும்புறேன் we're going to pray grace to that mountain அந்த மலையை பார்த்து கிருபை உண்டாக்கணும் என்று ஜெபிக்க போகிறோம் but you must believe ஆனா நீங்க விசுவாசிக்கணும் you must believe நீங்க விசுவாசிக்கணும் it is your faith that is going to set you free tonight உங்கள் விசுவாசம் தான் இந்த இரவு உங்களை விடுவிக்கும் if there's anybody here tonight இந்த ராத்திரி நீங்க இருக்கிற யாராவது and if you say i don't know jesus எனக்கு இயேசுவை தெரியாதுன்னு சொல்றீங்களா i need my relationship back with god தேவனோடு எனக்கு திரும்ப நல்ல உறவு வேணும் i need god to intervene in my life என்னுடைய வாழ்க்கையில மீண்டும் தேவன் வர வேண்டும் i need miracles in my life என் வாழ்க்கையில அற்புதங்கள் நடக்க வேண்டும் i need the curses to be broken என் சாபங்கள் முறிய வேண்டும் tonight is your night இந்த இரவு உங்களுடைய இரவு i want you to receive jesus as a lord and savior இயேசுவை உங்கள் ஆண்டவர் இரட்சகருமாக நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்க every eye closed கண்கள் எல்லாம் மூடி இருக்கட்டும் every eye closed எல்லா கண்களும் மூடி இருப்போம் if that is you tonight இந்த ராத்திரி நீங்க தான் தாள் நான் you need jesus as a lord and savior இயேசுவை உங்கள் ஆண்டவர் இரட்சகராக ஏற்றுக்கொள்ளுங்க i'm going to say a prayer அப்படினா ஒரு ஜெபத்தை நான் சொல்ல போறேன் i want you to repeat that prayer after me எனக்கு பின்பாக நீங்கள் அந்த ஜெபத்தை வாய் திறந்து சொல்லுங்க let me tell you my friend நண்பர்களே நான் சொல்லுவேன் tonight is the last night in your life இந்த இரவு தான் உங்கள் வாழ்க்கையின் கடைசி இரவா இருக்கும் you don't have jesus in your heart உங்க இதயத்தில் இயேசு இல்லை என்றால் you cannot go to heaven நீங்கள் பரலோகம் போக முடியாது only way to go to heaven நீங்கள் பரலோகம் போறதுக்கு ஒரே வழி jesus christ இயேசு கிறிஸ்து மட்டும்தான் and he's knocking on your door tonight இந்த இரவு உங்கள் இதய கதவை தட்டுகிறார் behold i stand at the door and knock இதோ நான் கதவண்டை நின்று தட்டுகிறேன் if you will open the door நீங்கள் கதவை திறப்பீர்களா i will come into you நான் உங்களுக்குள்ளே வருவேன் and i will give you a future உங்களுக்கு ஒரு நல்ல எதிர்காலம் தருவேன் if you don't know jesus இயேசு உங்களுக்கு அறியாமல் say this prayer after me எனக்கு பின்னால இந்த ஜெபத்தை சொல்லுங்க if you are afraid to say it open lord say it in your heart வெளியில வாய் திறந்து சொல்ல பயப்படுறீங்களா இதயத்துக்குள்ளேயாவது சொல்லுங்க say dear heavenly father சொல்லுங்க அன்பான பரலோக பிதாவே please come into my heart தயவு செய்து என் இதயத்துக்குள்ளே வாரும் wash my sins with your blood உம்முடைய இரத்தத்தால் என் பாவங்களை கழுவும் make me your child என்னை உம்முடைய பிள்ளையாக மாற்றும் i believe you are god நீரே தேவன் என்று நான் விசுவாசிக்கிறேன் from today onwards இன்று முதல் take control over my life என் வாழ்க்கையை முழு கட்டுப்பாட்டை எடுத்துக்கொள்ளும் i surrender to you உம்மிடத்தில் என்னை சரணடைந்து விடுகிறேன் in jesus name இயேசுவின் நாமத்தில் பிதாவே amen amen now we are going to pray of that one we're going to sing a chorus and after that i'm going to pray for you ஒரு பல்லவியை பாடி பின் உங்களுக்காக விசேஷமாய் ஜெபிக்க விரும்புகிறேன் நெருக்கப்பட்டோம் மடிந்திடாமல் கர்த்தரே I'm not afraid.
ஆராதிக்கிறோம் கர்த்தாவே. I want you to look at your mountain tonight. இந்த ராத்திரி நேரம் உங்களை வழிமறிக்கிற பர்வதத்தை நோக்கி நீங்க பாருங்க. God has called you to do great exploits. பெரிய சாதனைகளை புரியும்படி உங்களை தேவன் அழைத்திருக்கிறார். When you are standing in the will of God. நீங்கள் தேவனுடைய சித்தத்தை சார்ந்திருக்கும்போது His provision will be released over your life. அவருடைய பரிகார போஷாப் உங்கள் வாழ்க்கைக்குள் அளவில்லாமல் கொட்டும். His anointing will be released over your life. அவருடைய அபிஷேகம் உங்கள் வாழ்க்கையின் மீது கட்டவிழ்க்கப்படும். Maybe you are tired today because of a mountain. ஒரு மலையை பார்த்து சோர்ந்து இந்த ராத்திரி நீங்க களைத்து போய் இருக்கலாம். You are tired of family problem. குடும்ப பிரச்சனையில உங்களை துவண்டு களைத்து போய் இருக்கலாம். Tired of financial problem. பண கஷ்டத்தை பார்த்து பார்த்து நீங்க களைத்து இருக்கலாம். Tired of marriage problem. திருமண பிரச்சனையில நீங்க களைத்து போய் இருக்கலாம். Maybe you are feeling lonely today. இந்த இரவு நீங்கள் தனிமையில் வாடினால் You are tired of isolation. நீங்கள் தனிமையில் களைத்து போய் விட்டீர்கள். Tired of lockdown. நீங்கள் ஊரடங்கிலே களைத்து விட்டீர்கள். Tired of being praying. எப்பவுமே ஜெபம் பண்ணி களைத்து விட்டீர்கள். Look at that mountain and say அந்த மலையை பார்த்து சொல்லுங்க. Who are you mountain? பர்வதமே நீ யார் எம்மாத்திரம்? Who are you mountain? பர்வதமே நீ எம்மாத்திரம்? Who are you to stand in the way of God in my life? என் வாழ்க்கையிலே தேவன் வைத்த வழியில் நடுவே நிற்க நீ எம்மாத்திரம்? Who are you to hinder the will of God in my life? என் வாழ்க்கையிலே தேவ சித்தத்தை தடை செய்ய நீ எம்மாத்திரம்? Not by might. பலத்தினாலும் அல்ல. Not by power. பராக்கிரமத்தினாலும் அல்ல. But by my spirit says the Lord. ஆனாலும் என் ஆவியினாலே ஆகும் என்று கர்த்தர் சொல்கிறார். Prophesy to that mountain tonight. இந்த இரவு அந்த மலையோடு பார்த்து தீர்க்கதரிசனம் சொல்லுங்க. Prophesy to that mountain tonight. இந்த இரவு அந்த பர்வதத்துக்கு தீர்க்கதரிசனம் சொல்லுங்க. Grace. கிருபை உண்டாக கடவது. Grace. கிருபை உண்டாவதாக. Grace. கிருபை உண்டாவதாக. Grace. கிருபை உண்டாவதாக. Lord, in the mighty name of Jesus. கர்த்தாவே இயேசுவின் வல்ல நாமத்தினாலே. We command that mountain to be removed. இப்பொழுது அந்த பர்வதம் தகர்க்கப்படும்படி ஜெபிக்கிறோம். When your children go back home tonight. இந்த இரவு உம்முடைய பிள்ளைகள் தங்கள் வீடுகளுக்கு திரும்பும்போது. We pray for an enabling grace to come upon their life. வல்லவர்கள் ஆக்கும் கிருபை அவர்கள் வாழ்க்கையை ஆட்கொள்ளும்படி ஜெபிக்கிறோம். Fill them with your Holy Spirit, Lord. உம்முடைய பரிசுத்தாவினால் உள்ள நிரப்பும் ஆண்டவரே. Come on, begin to open your mouth and thank God. எல்லாரும் வாயை திறந்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள். Say thank you for the grace. அந்த கிருபைக்கு நன்றி என்று சொல்லுங்கள். எல்லாரும் சொல்லுங்க கிருபைக்காக நன்றி. கிருபைக்காக நன்றி. கிருபைக்காக நன்றி. கிருபைக்காக நன்றி. கிருபைக்காக நன்றி. கிருபைக்காக நன்றி. அற்புதத்துக்காக நன்றி. அற்புதங்களுக்காக நன்றி. தடைகளை நீர் உடைத்தபடியால் உமக்கு நன்றி. தடைகளை உடைத்தபடியால் உமக்கு நன்றி. Say thank you Jesus. நன்றி இயேசுவே என்று சொல்லுவோம். Say thank you Jesus. நன்றி இயேசுவே. Thank you Jesus. நன்றி இயேசுவே. Thank you Jesus. நன்றி இயேசுவே. Every financial problem is being broken in the name of Jesus. இயேசுவின் நாமத்தில் எல்லா பண பிரச்சனையும் இப்பொழுது நொறுங்கி போகிறது. Every obstacle that stands in the will of God. தேவ சித்தத்துக்![==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 

நாமத்தில் எரிந்து
Lord, bring unity in our family. எங்கள் குடும்பங்களுக்குள் ஒற்றுமையை கட்டளையிடும் ஐயா. We pray for divine alignment tonight. இந்த இரவே தெய்வீக ஏக இசை உண்டாகும்படி ஜெபிக்கிறோம். We pray for healing tonight. இந்த இரவில் சுகம் உண்டாவதாக. Deliverance tonight. விடுதலை உண்டாவதாக. And all the blessing of God to come in their life. தேவனுடைய சகல ஆசீர்வாதங்கள் வாழ்வில் நிரப்புவதாக. As you did for Zerubbabel. செருபாபேலுக்கு நீ செய்தது போலவே. Do it for everybody here tonight, Jesus. இந்த இரவு இங்கிருக்கும் ஒவ்வொருவருக்கும் செய்யும் ஆண்டவரே. Only you can do it, Lord. நீர் ஒருவரால் மாத்திரம் அதை செய்ய முடியும். We cannot do anything apart from you. உம்மை தவிர எங்களால் வேறு எதையுமே செய்ய முடியாது. Oh, we ask you, Jesus, tonight. இயேசுவை இந்த இரவு இடத்தில் கெஞ்சுகிறோம். Lift up your name in their lives, Father. இவர்கள் வாழ்க்கையினுடைய திருநாமத்தை உயர்த்திக் கொள்ளும் அப்பா. Fill them with your Holy Spirit. உம்முடைய பரிசுத்த ஆவியினால் அவர்களை நிரப்பும். Let there be many miracles here today. இன்றைக்கும் இங்கே அநேக அற்புதங்கள் நடப்பதாக. In Jesus' mighty name. இயேசுவின் வல்ல நாமத்தினாலே. Amen. 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 You can be seated. தயவு செய்து நீங்கள் அமர்ந்து கொள்ளுங்கள். கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. இன்றைக்கு ஒவ்வொருவருக்காக விசேஷமாக சகோதரி அவர்களும் சகோதரன் அவர்களும் ஜெபம் பண்ணுவார்கள். அல்லேலூயா. நீங்கள் வரிசையாக வந்து நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. முடிவு ஜெபம், க்ளோசிங் ப்ரேயர் பை பிரதர் பிரகாஷ் அண்ட் பெனடிக்ஷன் பை அவர் பாஸ்டர் இருதயராஜ். Let us pray. நாம் ஜெபிப்போமா? A gracious loving Father. கிருபையுள்ள உங்கள் அன்பின் தகப்பனே. As we heard your word. உம்முடைய வார்த்தையை நாங்கள் கேட்டது போலவே. Your grace is more than enough for us. உம்முடைய கிருபை ஒன்று மாத்திரமே எங்களுக்கு போதுமப்பா. As we have gathered together. இந்த இரவு நாங்கள் ஒன்று கூடி வந்திருக்கும் போது. Let the grace that is available right now be with your children. அந்த கிருபை இப்பொழுதே எங்களுக்கு தாராளமாய் உம்முடைய பிள்ளைகள் மத்தியிலே கிடைப்பதாக. Be with everyone who had gathered this evening. இந்த மாலை நேரம் குடி